மாண்டஸ் புயலின் மையப்பகுதி தற்போது மாமல்லபுரத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதனால் மாமல்லபுரத்தில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தொடர்ந்து மழையும் பெய்து வருகிறது. அதனை அண்மைச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது குறித்தாக இந்த மாண்டஸ் புயலினுடைய செல்லும் பாதைகள் குறித்தாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையத்தில் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் 3D தொழில்நுட்பத்தில் அதை விளக்கிய காட்சிகளையும் பார்த்தோம். தற்பொழுது மாண்டஸ் புயலானது 45 கிலோமீட்டரில் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. கூடுதல் விவரம் தெரிவிப்பார் நம்முடைய செய்தியாளர் செலினா இணைகிறார். வணக்கம் செலினா, நீங்கள் தொடர்ந்து பதிவிடலாம். ராம்குமார், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த மாண்டஸ் புயல் என்பது தற்பொழுது கரையை கடக்க தொடங்கியிருக்கிறது. வெளிப்புற பகுதி என்பது கரையை கடக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் மகாபலிபுரத்திலிருந்து தென்கிழக்கே 45 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல சென்னைக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது அது நிலை கொண்டிருக்கிறது. மையப்பகுதி என்பது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கரையை கடக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரையிலும் வெளிப்புற பகுதி என்பது கரையை கடக்க முழுவதுமாக தொடங்கியிருக்கிறது. சரியாக 10 மணி அளவில் இது கரையை கடக்க தொடங்கியது. முழுவதுமாக கரையை கடந்து முடிப்பதற்கு 2-4 மணி நேரமாவது ஆகும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மையப்பகுதி வருவதற்கு சரியாக 11 மணிக்கு மேல் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது வரையிலும் இந்த காற்றின் வேகம் என்பது 60-70 கிலோமீட்டர் வரையிலும் வீசப்பட்ட நிலையில் தற்பொழுது 80-90 கிலோமீட்டர் வரையிலும் காற்றின் வேகம் என்பது வீசப்பட்டு வருகிறது. மேலும் கரையை கடக்கும் பொழுது காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக, அதாவது 4 மணி நேரத்திற்கு பிறகாக கரையை முழுவதுமாக கடற்கரையை கடந்த பிறகாக அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்காமல் புயலாகவே அது பயணிக்குமா என்பது தொடர்பான விவரங்கள் அடுத்த கட்டமாக தொடர்ச்சியாகவே இந்திய வானிலை ஆய்வையும் அதே போல சென்னை வானிலை ஆய்வையும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வந்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது வரையிலும் இந்த காற்றின் வேக நிலைப்பாடு என்பது குறைந்திருக்கிறது. குறிப்பாக கடல் மட்டத்தில் இருக்கும்போது 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வந்த நிலையில் தற்பொழுது 12 கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது. இந்த 12 கிலோமீட்டர் வேகத்தான் தற்போது வரையிலும் அது பயணித்துக் கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அது சென்னைக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல மாமல்லபுரத்திலிருந்து தென்கிழக்கே 45 கிலோமீட்டர் தொலைவிலும் அது நிலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் என்பது தமிழகத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக பார்க்கப்பட இருக்கக்கூடிய முதல் புயலாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பாக இந்த காற்றின் வேகம் என்பது சற்று அதிகமாக தான் இருக்கக்கூடும். அதே போல மழையை பொறுத்தவரையிலும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்று பிற்பகலுக்கு பிறகாகவே பல்வேறு இடங்களில் கனமழை என்பது பெய்து வருகிறது. தற்போது வரையிலும் இந்த மழையின் தாக்கம் என்பது குறைந்திருந்தாலும் கூட காற்றின் வேகம் என்பது அதிகமாகவே இருக்கிறது. அதே போல கடல் சீற்றமும் அதிகமாக இருக்கிறது. பல இடங்களில் கடல் அலைகள் இந்த மையப்பகுதியை நெருங்கும் பொழுது கடல் அலைகள் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரையிலும் மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரையிலும் 45 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்னையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 10 சென்டிமீட்டர் மழை என்பது அந்த பகுதியில் வந்து பதிவாகி இருக்கிறது. அதே போல காற்றின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டமாக குறைய வாய்ப்பிருப்பதாகவும், அந்த மையப்பகுதிக்கு பிறகாக காற்றின் வேகம் என்பது 40-50 கிலோமீட்டர் வேகமாக குறைய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். முழுவதுமாக புயல் கரையை கடந்த பிறகு வரையிலும் கூட பொதுமக்கள் கடற்கரைகளுக்கு செல்லக்கூடாது. அதே போல 11ஆம் தேதி வரையிலும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 2-3 மணி நேரமாக இது தொடரும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் புயல் கரையை கடக்கும் பொழுது காற்றின் வேகம் ஓரளவிலும், அதே போல தரைக்காற்று என்பது 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையிலும் தற்பொழுது 3 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் மேலும் மழையின் தீவிரம் என்பது அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். 7 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவானால் மட்டுமே கனமழையாக கருதப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 3 சென்டிமீட்டர் மழை என்பது சென்னையில் பதிவாகி இருக்கிறது. மேலும் தற்போது வரையிலும் இந்த மையப்பகுதி என்பது நெருங்கிய பிறகாக தான் அதிகப்படியான மழை பொழிவு இருக்குமா அல்லது காற்றின் வேகத்தோடவே இது வந்து கரையை கடக்குமா என்பது தொடர்பான முழு விவரங்கள் தெரிய வரும். ராம்குமார் சரினா, தகவலுக்கு நன்றி.